ஹாய் எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் லோட் வச்சு எப்படி ஒரு ஃப்ளவர் ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் திஸ் சேனல் ஸோ பேஸிக் வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஃபேஷன் today நேம் click பண்ணுங்கள் அது சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் அங்கே learn ஆர் எம்ப்ராய்டரி தமிழ் அண்ட் லவ் tutorial பார்த்து பேசிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் Thank you for subscribing this channel Thank you everyone ஸோ so first ஒரு ஃப்ளவர் ஷேப் ட்ராயிங் பண்ணிக்கிறேன் ஃப்ரீ ஹேண்டில் ஸோ நம்ம எந்த டிசைன் வேணால் வரைஞ்சிக்கலாம் ஸோ நார்மலாக இப்போ நான் ஒரு ஸ்மால் ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன் ஸோ இந்த ஃப்ளவர் வந்து ஃபஸ்ட்டு ஏன்னா அந்த சென்டரில் அந்த ஃப்ளவருடைய பெட்டலோட அவுட்லைனோ அந்த நடுவில் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து ஒரு ஹாஃப் ஒரு பெட்டலுக்கு ஒரே ஒரு பகுதி மட்டும் ஸோ எப்படி இந்த டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கும் பாருங்க அதாவது எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன் அண்ட் தென் அவுட்லைன் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் வச்சு டூ ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் சில்க் த்ரெட் ரெண்டு ஸ்டாண்ட் எடுத்து நம்ம ஃபுல்லாக அவுட்லைன் கொடுக்குறோம் ஸோ அவுட்லைன் வந்து நம்ம கொடுக்காமலேயும் அவுட்லைன் இந்த சிங்கிள் ஸ்டிச்சை போடாமலேயும் நம்மளால் வந்து லோட் ஸ்டிச் போட முடியும் லோடா சட்டன் ஸ்டிச் வந்து போடலாம் பட் நம்ம அவுட்லைன் போட்டு போட்டோம்னா இன்னும் அந்த ஷேப் டிசைன் மாறாது கம்ப்ளீட் பண்ணப்புறமா நம்ம இன்னொரு தூரம் அவுட்லைன் போடுவோம் பட் இது வந்து லோட் கான் அவுட்லைன் நான் வந்து பேசிக் எப்படி லோட் ஸ்டிச் போகணும் அப்படிங்கிற லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க ஸோ பேசிக் லோட் ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இதில் காமிக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்லோ ப்ராக்டிஸ் பண்ணுற இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் ஸோ கொஞ்சம் இந்த டீச்சிங் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த சென்டர் லைனில் வந்து எப்படி பஞ்ச் பண்ணுறோம் ஒரு ஒரு சின்ன அவுட்லைன் இருக்கு சென்டரில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது வெளியில் இருக்க அந்த பெட்டல் ஷேப் வந்து பெருசாக இருக்குது ஸோ வந்து பாருங்கள் கரெக்டாக இப்போ வந்து அந்த சர்க்கிளில் ஒரே ஒரு ஹாஃப் ஒரு பெட்டல் அந்த ஒரு இது இதழில் மட்டும் பார்த்தீங்கன்னா அதோட வெளியில் இருக்க அவுட்லைன் பெருசாக இருக்கும் உள்ளே இருக்க சென்ட்ரல் சின்னதாக இருக்கும் ஸோ எப்படி இந்த இடத்துல சின்னதையும் அந்த பெருசையும் ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணலாம் ஃபில்லிங்ஸ் வச்சு வச்சு கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ண பிறகு சோ இந்த சர்க்கிள்ல சென்டர் பார்ட்டுக்கு மேலே அந்த பிளட்டல் இருக்கலாம் இதெல்லாம் அதுல ஒரு பென்சில வச்சு நார்மலா ஒரு சர்க ஒரு அவுட்லைன் கொடுக்கறேன் ஏன் கொடுக்குறேன்னா அந்த சென்டர்ல நம்ம வந்து எல்லா ஸ்டிச்சும் போட முடியாது ஸோ இந்த அவுட்லைன்க்கு கீழே சில ஸ்டிச்சஸ் நம்ம சார்டன் ஸ்டிச் போட்டா ஸ்பேஸ் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ கீழே இருக்கிற அந்த அவுட்லைனை விட மேல இருக்கிற பெரிய சர்க்கு பாருங்க ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய ஸ்டிச் வந்து அந்த நடுவில் போட முடியாது அதனால இந்த லைன் போட்டிருக்கேன் அங்கே சில சில ஸ்டிச்சஸ் போட்டால் தான் ஃபுல் ஃப்ளவரே நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் நீட்டாக அழகாக கம்ப்ளீட் பண்ண முடியும் இல்லைன்னா ஒரு ஹாஃப் மட்டும் தான் ஃபுல் இது பண்ணால் ஒரு ஹாஃப் தான் பண்ண முடியும் நம்மளால் ஸோ எப்படி பண்ணான்னு பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பேஸ்லேருந்து ஆரம்பித்து அவுட்லைனில் அந்த அவுட்லைனுக்கு உள்ள ஒரு ஸ்டிச் அந்த அவுட்லைனுக்கு மேலே ஒரு ஸ்டிச் எப்பவும் நம்ம போடுற லோட் ஸ்டிச் தான் தென் கீழே போய் அந்த சென்டர் பார்ட்டில் கீழே அந்த நடுவில் லைனுக்கு கீழே ஒன்று மேலே ஒன்று அதே டைமில் ஸோ இனி அடுத்த வர ஸ்டிட்ச் வந்து பெட்டல் கிட்டே போகலை நான் வரைஞ்சிருக்கேன் அந்த டிராயிங் பக்கத்துலேயே ஒரு ஸ்டா சாட்டன் ஸ்டிச் போட்டிருக்கேன் ஒரு லாங் செயின் ஸ்டிச் ஒரு ஷார்ட் அந்த இடத்துல போட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் அவுட்லைன் அந்த இதழுடைய அந்த அவுட்லைனுக்கு வந்துட்டு ஒரு சாட்டன் ஸ்டிச் போட்டு திரும்பவும் கீழே போகிறோம் ஸோ இதுதான் கண்டினியூ ஆகும் ஒரு இது ஒரு ஸ்டிச்சும் வந்து நான் அவுட்லைனில் போட்டிருக்கேன் இன்னொரு ஸ்டிச் வந்து நடுவில் போடுறேன் அதாவது அந்த சர்க்கிளில் போடாமல் நான் வரைஞ்சி அந்த லைனில் போட்டிருக்கேன் இல்லை அதுக்கு பக்கத்தில் போட்டுக்கலாம் ஸோ இதை மாதிரி போடும்போது இந்த அவுட்லைன் பெரிய அவுட்லைனை அந்த குட்டி சர்க்கிளில் அந்த அவுட்லைனில் கம்ப்ளீட் பண்ண முடியும் நம்மளால் ஸோ ஸோ இப்படி பண்ணால் தான் வந்து நம்மளால் வந்து ஃபுல் இதை ஷேப் பண்ண முடியும் இந்த மாதிரி இது வந்து இந்த ஷார்ட்மன் ஸ்டிச்சில் மட்டும் தான் பண்ண முடியும் பட்டன் ஹோலில் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது ஸோ இங்கே பாருங்கள் அவுட்லைனில் ஸ்பேஸே இருக்காது ஸ்பேஸ் இல்லாமல் ஃபுல் பட்டவே நம்ம இது மாதிரி கம்ப்ளீட் பண்ண முடியும் பட்டன் ஹோலில் பண்ணும்போது கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் நம்ம வந்து அந்த ஒரு ஸ்டிச்சுக்கும் இன்னொரு ஸ்டிச்சுக்கும் அவுட்லைனில் ஸ்பேஸ் விட்டால் தான் நம்மளால் வெளியிக்க அவுட்லைனையும் சர்க்கிளையும் சென்டரில் இருக்க அந்த பார்ட்டையும் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ இந்த பேசிக் ஸ்டிச் வச்சு ஸோ இது இதே மாதிரி தான் எந்த டிசைனில் வந்து சின்ன இடத்துக்கும் அந்த பெரிய இடத்தையோ சின் கீழே சின்னதாகவோ இல்லை வெளியே வந்து பெருசாக இருக்கோ அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னா ரெண்டு அவுட்லைன் இந்த இருக்க அவுட்லைன் சின்னதா இருக்கு மேல இருக்க அவுட்லைன் பெருசா இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்க டிஃப்ரெண்ட்டான சைஸை இதை மாதிரி ஸ்டிச் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ மோஸ்ட் ஆஃப் த டிசைன்ல வந்து ஸோ இத மாதிரி வரும் ஸோ எல்லா இடத்துலையும் இதை மாதிரி போடணும்ல எங்க தேவையோ அங்க மட்டும் இந்த மாதிரி சென்டரில் நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு அப்படி இல்லை கொஞ்சம் ஸ்பேஸோடு இருந்தா பரவாயில்ல அப்படின்னா நம்ம வந்து சென்டரில் ஸ்டிச் போடாமல் கடை அந்த சர்க்கிளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து லோட்ல சின்ன ட்ரிக்கு ஸோ இப்படி பண்ணாதான் வந்து ஃபுல் பட்டலில் ஸ்பேஸ் இல்லாமல் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ ஒரு பட்டல் கம்ப்ளீட் பண்ண பிறகு இதே மெத்தடை எல்லா பட்டல்ஸ்க்கும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஸோ பண்ணும்போது பார்த்துக்கோங்க ஒரு ஸ்டிச்சுக்குமா இன்னொரு ஸ்டிச்சும் வந்து கீழே இருக்க அந்த ஸ்டிச் நமக்கு வெளியே தெரியாது அதை மாதிரி நீட்டாக பண்ணணும் வெளியில் தெரியற மாதிரி கொஞ்சம் பண்ணிங்கன்னா நல்லா நல்லாவே வராது ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்லோவாக ஒரு இன்னொரு ஸ்டிச் விழுறது அந்த உள்ளே இருக்கிற ஸ்டிச் வழியே தெரியாத அளவுக்கு பார்த்து கிளியரா நீட்டாக பண்ணுங்க ஸோ லாஸ்டில் ஒரு ஆட் நோட் போட்டுட்டு அடுத்த ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ சேம் பேட்டர்ன் இதே இதை அடுத்த நம்ம பெட்டலுக்கும் சேம் இதை பண்ணுவோம் இது வந்து சைஸ் இந்த ரெண்டுத்துக்குமே பெரிய அளவு டிஃபரன்ஸ் இருக்கிறதுனாலதான் சோ ஒரு இது சென்ட்ரல் லைன்ல இன்னொரு பஞ்ச் பண்ணிருக்கேன் பட் இது வந்து எல்லாத்துக்கும் இதே மாதிரி வராது சோ எங்கே வந்து அந்த சென்ட்ரல் ஸ்டிச் தேவைப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுதோ மட்டும் போடுங்க எக்ஸாம்பிள் சைஸ் டிஃப்ரென்ஸை பொறுத்து போடுங்க ஃப்ளவர் டிசைன வச்சு நம்ம ஃபுல் பிளவுஸ் வந்து போடலாம் சோ இது எப்போ போடுவோம் எங்க இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சில பிளவுஸ்ல வந்து எனக்கு வந்து பீட்ஸ் வேண்டாம் ஸ்டோன்ஸ் வேண்டாம் எனக்கு சிம்பிளாக பிளெயினாக வந்து சாரியில் ப்ளவுஸ் அந்த இது இருக்கணும் சாரி கலர் நிறைய மேட்ச் ஆகணும் அப்படின்றவங்க ஸோ அந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன்ஸ்க்கு வந்து நம்ம சில்க் த்ரெட் வச்சு ஃபுல் த்ரெட் ஒர்க் பண்ணும்போது சாட்டன் ஸ்டிச் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம் சட்டன் இருக்கலாம் இல்லை வந்து லோடு இருக்கலாம் சாரி ஆர் லோட் பட்டன் ஹோல் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பட்டன் ஹோலோட ஸ்டிச் வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டேன் ஸோ இந்த வீடியோவில் நான் இப்போ வந்து போட்டிருக்கிறது இந்த லோட் ஸ்டிச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஃபுல் ப்ளவுஸ் டிசைனை நீட்டாக கம்ப்ளீட்டாக முடிக்கலாம் அட் த சேம் டைம் நீங்கள் கடைசியாக அது முடித்ததுக்கப்புறமா அவுட்லைன் போடணும் ஸோ இது எல்லாமே நான் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் கடைசி அவுட்லைன் போட்டு தான் முடிச்சிருக்கேன் ஸோ சென்ட்ரல் பார்ட்டில் நமக்கு வேணும்னா ஸ்டோன்ஸ் வச்சுக்கலாம் இல்லைனா பீட்ஸ் வச்சுக்கலாம் ஸோ இது வேணால் வச்சு டிசைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம் இல்லை இதே வந்து டிஃப்ரெண்ட் கலர் த்ரெட்ஸ் ஃப்ரெண்ட் நாட் போட்டு முடிக்கலாம் சென்ட்ரல் பார்ட்டில் ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எல்லோ கலர்ஸ் போட்டோம்னா அந்த சென்ட்ரல் பார்ட் வந்து இன்னும் அழகாக ஒரு உண்மையான மாதிரி தெரியும் ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணுங்க உங்களோட ப்ளவுஸ் டிசைனுக்கு யூஸ் பண்ணுங்க ஸோ நீங்க எந்த டிசைன் வேணால் ட்ராயிங் பண்ணி லீஃபோ ஃப்ளவரோ எந்த ஷேப்ல வேணும் ட்ராயிங் பண்ணி இந்த சிம்பிள் சாட்டன் ஸ்டிச் லோ பண்ணி டிசைன் பண்ணுங்க இந்த ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ண எப்படி வருது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க சோ தட் எனக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும் எப்படி பிகினர்ஸ் யாராவது பார்த்து யூஸ் பண்றீங்களா அப்படிங்கிறது எனக்கும் தெரிய வரும் ஸோ பிகினர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க நான் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படிங்கன்னா ஏதாவது என்னோட ஸ்டிச்சஸ் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது ஃபுல்லாகவே வந்து டிசைன்ஸ் எல்லாமே நான் பிகினர்ஸ்காக ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜாக தான் நான் வந்து இது நெக்ஸ்ட் மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த சேனலில் இருக்கிற எல்லா பேசிக் வீடியோஸையும் ஸோ ஆரையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ ஃபுல் ஃப்ளவர் கம்ப்ளீட் ஆன பிறகு அவுட்லைன் கொடுக்கலாம் சேம் கலர் வச்சு ஃபஸ்ட் நான் அவுட்லைன் கொடுக்குறேன் ஸோ இப்படி இந்த சாட்டன் ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து அந்த அவுட்லைனை தெரியும் ஏன்னா நம்ம வந்து த்ரெட்டை ஃபுல் பேக் பண்ணி இழுக்கும்போது லைட்டாக அந்த வந்து ஹோல்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஹோல்ஸ் எல்லாம் நம்ம அவுட்லைன் போடும்போது ஹோல்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கிளியராக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு தென் இதுக்கு சுற்றி வேணால் நம்ம வந்து இன்னொரு தடவை ஜரீல் அவுட்லைன் கொடுத்துடலாம் ஸோ ஃப்ளவரோட கலர் இன்னும் இன்ஹான்ஸ் ஆகும் ஸோ நான் இதில் வந்து பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன் சென்ட்ரல் பார்ட் பீட்ஸ் வச்சும் வெளியே அவுட் லைனையும் ஃபுல்லாகவே வந்து நான் பீட்ஸ் வச்சு கவர் பண்ண போகிறேன் ஸோ பீட்ஸில் வந்து ஃப்ளவர் வரும்போது சிங்கிள் சிங்கிள் பீட்ஸாக யூஸ் பண்ணுங்கள் யூ யூஷுவலாக வந்து பீட்ஸ் வந்து சிங்கிள் சிங்கிளாக நீங்கள் போட்டால் ஒரு ஒரு பீட்ஸாக போட்டால் மட்டும்தான் அதோட ரீச்சாக க்ளியராக இருக்கும் நம்ம எப்போவுமே ரெண்டு பீட்ஸ் மூணு பீட்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அது வந்து கொஞ்சம் லூஸாக ஆடுற மாதிரி தெரியும் ஸோ நீங்கள் பிகினர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும் போது சிங்கிள் சிங்கிள் பீடாக அந்த ஊசியில் ஒவ்வொரு பீடாக நீங்கள் போடப்பாடுங்க அப்போ தான் நீட்டாக அழகாக இருக்கும் எந்த டிசைன்னாலும் யூஸ் ஒரு 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 பீடாக யூஸ் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் ரெண்டு பீட் மூணு பீட் வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க ஸோ இதை மாதிரி அவுட்லைனில் எங்கேயாவது வெளி அதில் வந்து ஒவ்வொரு பீடாக யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் தட்ஸ் ஆல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ கம்ப்ளீட் பண்ண